12th standard max, chapter 2, complex numbers, exercise 2.4, question number 6. Find the least value of the positive integer n, for which root 3 plus I whole power n is real, number 2, purely imaginary. Root 3 plus I whole power n, அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னோட எந்த வேல்யூக்கு ரியலாக இருக்கும், என்னோட எந்த வேல்யூக்கு பியூர்லி இமேஜினரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இசட் பவர் என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பவர் என் இருக்கிறதுனால இசட் பவர் என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பேரில் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் என். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அதனால் புட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறேன். அப்போ என்னாச்சுன்னா இசட் பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ பவர் 1. பவர் 1 போட்டாலும் போடலனாலும் ஒரே அர்த்தம் தான். அதனால் அதோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சுன்னா ரூட் 3 ப்ளஸ் ஐன்னு ஆயிடுச்சு. ரூட் 3 ப்ளஸ் ஐன்றது பியூர்லி ரியலும் கிடையாது, பியூர்லி இமேஜினரியும் கிடையாது. அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சொல்லுவோம். சரி, அதனால் அடுத்த பவர் செக் பண்ணுறேன். n ஈக்குவல் டு 2. ஏன் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா லீஸ்ட்டு பாசிட்டிவ் இண்டீஜர் தான் கேட்டேன். அப்போ லீஸ்ட்டு பாசிட்டிவ் இண்டீஜர் ஸ்டார்ட் ஆகிறது ஒன்லேருந்து. இப்போ இசட் பவர் 2 கேல்குலேட் பண்ணுறோம். ரூட் 3 ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதனால் ஏ ஸ்கொயர், ரூட் 3 ஸ்கொயர். ரூட் 3-ஐ ஸ்கொயர் பண்ணால் 3-னு ஆகிடும். ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போது 2 ரூட் 3 ஐ ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், மைனஸ் 1. அதனால் 3 ப்ளஸ் 2 ரூட் 3 ஐ மைனஸ் 1. அப்போது அந்த மைனஸ் 1-ம் ப்ளஸ் 3-ம் டோட்டல் போட்டு 2 ப்ளஸ் 2 ரூட் 3 ஐன்னு எழுதியிருக்கோம். இப்போ இங்கேயும் வந்திருக்கிற அந்த ஆன்சர் வந்து பியூர்லி ரியலும் கிடையாது, பியூர்லி இமேஜினரியும் கிடையாது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வந்திருக்கு. அதனால் அடுத்த பவர் ட்ரை பண்ணுறேன். புட் n ஈக்குவல் டு 3. அப்போ இது என்ன ஆகும்னா இசட் பவர் 3-னு ஆகும். இசட் பவர் 3-னா ரூட் 3 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 3. இந்த ஹோல் பவர் 3-ஐ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் 3 ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது மேலே இருக்க ஸ்டெப்பில் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். 2 ப்ளஸ் 2 ரூட் 3 ஐ இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ. அப்போ இந்த ஸ்டெப்பில் நமக்கு என்னென்னு இருக்குன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டில் இருக்கிறத எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இது இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இங்கே எழுதியிருக்கிறேன். இதுக்கு ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரியல் இன்ட்டு ரியல். ஃபஸ்ட்டு ரியல் இன்ட்டு ரியல் 2 ரூட் 3 மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி 2 ரூட் 3. ஸோ ஆன்சருக்கான ரியல் பார்ட் எழுதியாச்சு. ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு எழுத போகிறேன். இமேஜினரி பார்ட்டுக்கு எழுதும்போது ஃபஸ்ட் அதர் டயகனல் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3-னு ஆகிடும். 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் மெயின் டயகனல் 2. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரூட் 3 2 ரூட் 3 கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் 0. இங்கே என்னாச்சுன்னா 8 ஐ. அப்போ 0 ப்ளஸ் 8 ஐ என்னன்னு சொல்லலான்னா 8 ஐன்னு சொல்லலாம். அப்போ வந்திருக்கிறது என்னன்னா பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரி. அப்போ இந்த பியூர்லி இமேஜினரின்றது என்ன பவர் எடுக்கும்போது வந்திருக்கு, என்னுக்கு 3-னு எடுக்கும்போது வந்திருக்கு. அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டிஜர் என்னோட ஆன்சர் என்னன்னு கேட்டா 3-னு ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போது அடுத்தது என்ன பண்ணோம், ரியல் கண்டுபிடிக்கணும்.
எப்போ ரியல் பார்ட் வரும், பியூர்லி ரியல் பார்ட் வரும்னா, இந்த ஐ வந்து ஐ ஸ்கொயரா மாறினா ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன், அப்போ ரியலா மாறிடும். அப்போ இன்னொரு ஐ தேவைப்படுதுன்னா இன்னொரு ஒரு மூணு வாட்டி செஞ்சீங்கன்னா தான் இன்னொரு ஒரு எயிட் ஐ வரும். அப்போ எயிட் இன்டூ எயிட் 64, 64 ஐ ஸ்கொயர் கொண்டாந்து பண்ணிடலாம். அதனால நீங்க 4, 5, 6 ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த இமேஜினரி பார்ட் வந்து திரும்ப ரியலா மாறணும் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ண வேண்டியது வரும். அதனால என்னுக்கு வந்து டைரக்டா புட் என் ஈக்குவல் டு 6 போட்டுடுறேன். புட் என் ஈக்குவல் டு 6. அப்போ என் ஈக்குவல் டு 6 போட்டோம்னா இசட் பவர் 6 ஆயிடும். இசட் பவர் 6ங்கிறது ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 6. இந்த ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் கியூப் இன்டு ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ இது என்னாச்சுன்னா 8i இன்டு 8i ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா 64 ஐ ஸ்கொயர்னு ஆச்சு. ஐ ஸ்கொயரோட ஆன்சர் -1, அதனால -64 ஆயிடுச்சு. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பியூர்லி ரியல்னு வந்துடுச்சு. அப்போது பியூர்லி ரியல் வர்றதுக்கு என் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 6. ஸோ அவங்க என்ன ரியல் ரியல் எப்போ வரும், எந்த என் வேல்யூக்கு ரியல் வரும், எந்த என் வேல்யூக்கு இமேஜினரி வரும்னு கேட்டாங்க. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னுக்கு 3 போடும்போது இமேஜினரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இமேஜினரியை ரியல் ஆகணும்னா அதை அப்படியே டபுள் டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதனால டபுள் டைம்ஸ்னும் போது 3 வந்து 6 டபுள்னும் போது, அதனால என் ஈக்குவல் டு 6 போட்டு அதுலேருந்து பியூர்லி ரியல்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்.